குலதெய்வம் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத காற்ற பத்து அறிகுறிகள் நமக்கே தெரியாது. குலசாமி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத, அப்படி இருந்துச்சு அப்படின்னா எது மாதிரியான அறிகுறிகளை காட்டும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சது நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். இப்போ என் வீடு இருக்குது, என் வீட்டில் எனக்கு தெரியாமல் என் சாமி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எனக்கு எது மாதிரி காட்டி கொடுக்கும் அதுதான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது. சரி, நான் ஏற்கனவே முன்னாடியெலாம் நிறையா சொல்லியிருக்கேன், சாமி இருந்துச்சு அப்படின்னா அந்த வாசம், சந்தன வாசம், ஜவ்வாது வாசம், அந்த வாசங்கள் வரும், நல்ல சவணங்கள் அடிக்கும், அதே சமயம் நல்ல அசரீத வாக்கு கேட்கும், அதே சமயம் அந்த எல்லையில் நல்ல மகிழ்ச்சி, குழந்தைகிட்ட சிரிப்பு, பெரியோர்களோட வருகை, இது நிறைய இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதெல்லாம் இருந்தாலும் சாமி வீட்டுக்குள்ளே இருக்குங்க, எனக்கே தெரியல. எது மாதிரியான அறிகுறிகள், ஒரு சில அறிகுறிகள், எது மாதிரி அறிகுறிகளை நமக்கு காட்டும் அப்படிங்கிறத. சரி, முதல் அறிகுறி என்ன தெரியுமா? எனக்கு வீட்டில் எடுக்கிற முடிவுகள் இருக்குது பார்த்தீங்களா. நான் இருக்கேன் என் வீட்டில், நான் என் வீட்டில், என்னுடைய வீட்டில் நாலு பேர் இருக்காங்க, அந்த வீட்டில் நான் ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னா அந்த நாலு பேருக்குள்ளே கலந்து எடுக்கிற முடிவு அந்த இடத்துல ஜெயிக்குமான்னா ஜெயிக்காது. குலசாமி வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா குலசாமியும் அந்த முடிவு சரின்னு ஏற்றுக்கிட்டா தான் அந்த நாலு பேர் எடுத்த முடிவு ஜெயிக்கும். இது முதல் அறிகுறி. சரிங்க, ரெண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா, என் வீட்டுக்குள்ளே யாராவது எனக்கு கேடு விளைவிக்க, எனக்கு தீங்கு விளைவிக்க, எனக்கு பாதகம் விளைவிக்க யாராவது என் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்னா காது வெடிக்க ஓட விட்டுரும். எப்படி சொல்கிறது, நானே எனக்கே தெரியல என் சாமி வீட்டில் இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி ஒரு சில பேருக்கும் தெரியாமல் வீட்டுக்குள்ளே வந்து தீங்கு விளைவிக்க உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா சாமி அவங்கள ஒரு காட்டு காட்டி எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒன்று வீட்டுக்குள்ளவே ஏற விடாது, இல்லைன்னா வீட்டை விட்டு போகும்போது மல்லாக்கா கவுந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரத்த காயத்தோடு தான் அவங்க அந்த எல்லையை, அந்த வீட்டை விட்டு வெளியே போவாங்க. தீங்கு விளைவிக்க நினைக்கிய அந்த வீட்டுக்கு உள்ளே வந்தவங்க. சரிங்க, இது ரெண்டாவது. இது இல்லாமல் என் வீட்டில் என் சாமி இருக்குது, அது தெரியாமல் நான் வந்து என் சாமிக்கு பிடிக்காத ஒரு சில சாப்பாடெல்லாம் நான் சாப்பிட்றேன், என் சாமிக்கு பிடிக்காத ஒரு சில விஷயங்கள் உணவு ரீதியாக இருக்குமோ, நான் செய்யும்போது என்ன பண்ணுன்னா தெய்வம் என்கிட்டயே கோவப்பட்டுரும். எப்படி கோவப்படும், நான் எதை செஞ்சனோ அதை செய்யாமல் அடுத்து ரெண்டு நாள் முன்னா எனக்கு உடம்பு சௌரியம் இல்லாமல் ஒரு நிலைமையை கொடுத்து விட்டுரும். நீ இதை செஞ்சாதுன்னு எனக்கு ஏற்றுக்கல, எனக்கு ஏற்றுக்கலாம், உனக்கு ஏற்றுக்கல அப்படிங்கிற மாதிரி காட்டி விட்டுரும். யார அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமி அடிகள் அந்த வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா. சரிங்க, இது மூணாவது அறிகுறி. நாலாவது அறிகுறி என்ன தெரியுங்களா, அந்த இடத்துல நல்ல செல்வம் அந்த இடத்துல பொழிக்கும், பொழியும்னு சொல்லுவாங்கள்ல, எப்படி சொல்லுது அப்படின்னா கோடிகளை குவிக்கும், லட்சங்களை அள்ளி கொடுக்கும்பாங்களே, அது மாதிரி அந்த இடத்துல வறுமை இருக்காது, பசி இருக்காது, வறட்சி இருக்காது, கையில் நாலு காசு தங்கிக்கிட்டே இருக்கும் வீட்டில். நம்ம வீட்டில் சாமி இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா அந்த நம்ம சாமியே உள்ளே இருக்கும்போது அதுக்கு மேலே வேற என்னங்க, சாமி இருந்தால் அந்த சாமிக்கு தேவையான எல்லாம் இருக்கும்ல. அப்போ அந்த எல்லையில் பசி வந்துருமா, வறட்சி வந்துருமா, அப்போ அந்த வறுமை வந்துருமா, அது எதுவுமே இருக்காது, எதுவுமே இருக்காது. எனக்கே தெரியாது என்கிட்ட காசு இருந்துக்கிட்டே இருக்கு, முன்னாடி மாதிரி இல்லைப்பா, அப்போ கொஞ்சம் நல்லா தேவையில்லாத செலவாக மாட்டேது, கையில் காசு இருந்துக்கிட்டே இருக்குன்னு தோண வைக்கும். இது நாலாவது அறிகுறி. சரிங்க, அஞ்சாவது அறிகுறி என்ன தெரியுமா, வெள்ளி செவ்வாய் எப்படியாவது நம்மளை சாமி கும்பிட வச்சிடும். நானே சாமியே கும்பிடலன்னு வைங்க, நான் வந்து எனக்கு முடியலை, நான் சாமி கும்பிடலன்னு நினச்சாலும் எப்படியாவது நல்லா நம்மளை ரெடி பண்ணி தயார் செஞ்சு வெள்ளி செவ்வாய் தேவையானது, மாவிளக்கு, என்ன பூஜை புனஸ்காரம், சாம்பிராணி வாசம், என்னென்ன எப்படி எப்படி அதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கிக்கிறோம். வீட்டில் இருக்கிற சாமி அடிகளை வச்சு, வீட்டில் இருக்கிற அந்த மக்களை வச்சு தானாக வாங்கிக்கிறோம். நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலையை செஞ்சுருவோம். நம்மளே எந்திரிச்சு நம்மளை அறியாமையே அந்த வேலையை செஞ்சு, வேணா தெய்வத்துக்கு அந்த இடத்துல தேவை, அதை நம்மளை அறியாமையே அதை நம்மகிட்ட இருந்து வாங்கிக்கிறோம். இது அஞ்சாவது அறிகுறி. சரிங்க, ஆறாவது அறிகுறி என்ன தெரியுமா, அந்த வீட்டில் சாமி உள்ளே வரும்போதே அந்த வீட்டில் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அம்புட்டையும் வலிச்சு பிடுங்கி வேரோடு வெளியே எரிஞ்சு விட்டு தொடச்சிட்டு தான் அந்த இடத்துல ஜம்மணங்கால் போட்டு சாமி உட்கார். புரிகிற மாதிரி சொல்கிறேன், ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு, நிறைய வினைகள், அதே சமயம் நிறைய ஒரு சில எப்படி சொல்லுது அப்படின்னா எல்லை சுத்தம் இல்லாமல் ஒரு சில செய்வினை அது போன்ற பொருட்கள் அதுவும் கோட்டா எல்லாத்துலேயும் சிக்கி கிடக்கு அப்படின்னா அந்த எல்லைக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வலிச்சு வாரி அள்ளி போட்டு தொடச்சி விட்டு தான் அந்த இடத்துல உட்காரு. சாமி வந்துச்சு அப்படின்னா
இது எல்லாமே தானாக சரியாயிரும். சரிங்க, இது ஆறாவது. சரி, ஏழாவது என்ன தெரியுங்களா? அந்த வீட்டில் யாருக்கிட்டையாவது ஒருத்தவங்க மூலியமாக அந்த சாமி பேசும். ஒன்றும் சாமியாடியாக இருக்கணும், இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு குழந்தையாக இருக்கணும், யாராவது ஒரு ஆள் மூலியமாக கண்டிப்பாக அந்த சாமி பேசும். பேசும் அப்படின்னா அவங்க மேலே சாமி வந்து அருள் வாக்கு சொல்கிற மாதிரி சொல்லும். அதுதான் முதன்மையான அறிகுறி. என் வீட்டில் எப்படி சொல்லலாம், பேசிக்கிட்டே இருக்கோம், ஒரு சின்ன விஷயம் பேசிக்கிட்டே இருக்கோம், அப்போ ஒரு தவறான விஷயம் அந்த இடத்துல செய்ய போகும்போது சடார்னு அந்த இடத்துல சாமி வந்து அதை செய்யாத அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 அருள் வாக்கு சொல்லிடும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இது ஏழாவது அறிகுறி. எட்டாவது அறிகுறி என்ன தெரியுங்களா? அந்த எல்லையில் அந்த சாமி இருக்கிறதுனால அந்த சாமிக்கு தேவையான மாலை மரியாதை, அந்த தெய்வத்துக்கு தேவையான மக்கள் உறவுகள், அந்த தெய்வத்துக்கு தேவையான எல்லாத்தையும் அந்த இடத்துக்கு வர வச்சிடும். புரிகிற மாதிரி சொல்கிறேன், நம்ம வீட்டில் என் வீட்டில் சாமி இருக்குது அப்படின்னா என் தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட பங்காளிகள், என் தெய்வத்தை உடன் தெய்வத்தை சுமக்கிற ஆடுற சாமியாடிகள், அந்த தெய்வத்தோட அக்கா தங்க தாய் தங்கச்சியை சுமக்கிற சாமியாடிகள் தானாக அந்த வீட்டுக்கு, நம்ம வீட்டுக்கு வருவாங்க, தானாக வருவாங்க. காரண காரியத்தோடு கூட ஏதாவது அவங்க தானாக வருவாங்க, அவங்களை வர வச்சிடும். ஏன், அந்த தெய்வத்தோட உடன் தெய்வங்களை சுமக்கிற சாமியாடிகள் வந்தால் உடன் தெய்வம் வந்த மாதிரி அவங்கள தானாக அந்த எல்லைக்கு வர வச்சிடும். இது எட்டாவது அறிகுறி. சரிங்க, ஒம்பதாவது அறிகுறி என்ன அப்படின்னா, நல்லா உறங்கும் போது தெய்வத்தோட அந்த சாமியோட தாளாட்டு, சாமியோட கொலுசு சத்தம், சாமியோட அந்த மூச்சு விற சத்தம், அதே சமயம் அந்த சாமியோட மாறாட்டு சங்கிலி சத்தம், சலங்க சத்தம், அந்த தெய்வத்தோட அனைத்து சத்தங்களும், அந்த தெய்வத்தோட நடமாட்டங்களும் வீட்டில் அப்படியே அச்சு அசலாக தெரியும். அச்சு அசலாக தெரியும். அதுக்கு அதை தெரியுமா, நம்ம அச்சப்பட மாட்டோம், மகிழ்ச்சியாக இருக்கும், பாதுகாப்பாக இருப்போம், பயமே இல்லாமல் இருப்போம். அவ்வளோ அழகாக அந்த ஓசைகளும் அந்த 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 இது நமக்கு தெரியும் போது அவ்வளோ அழகாக நாம் உணருவோம். இது ஒம்பதாவது அறிகுறி. சரிங்க, பத்தாவது அறிகுறி என்ன அப்படின்னா, என் வீட்டை எப்படி சொல்கிறது அப்படின்னா, நான் திறந்தே ஓட்டுனு எங்கே வேணாலும் போகலாம். ஒரு பொருள், ஒரு உயிர் பலி, இழப்புங்கிறது எதுலேயுமே இருக்காது, களவுங்கிறது எதுலேயும் போகாது. நான் ஒரு கோழி வளர்த்தாலும் ஆடு மாடு வளர்த்தாலும் எதுலேயுமே இழப்பு உயிர் பலிங்கிறது வரவே வராது. இந்த இடத்துல போட்டாங்கப்பா, ஒரு பொருளை போட்டாங்க, ஒரு பொருளை சேர்த்து எடுத்துகிட்டு போனாங்க, எப்படி சொல்கிறது அப்படின்னா, நஷ்டம் இல்லாமல் ஒரு அழகான ஒரு இதுதான் அவங்களுக்கு கிடச்சி, தவிர அவங்க போட்டதில் அந்த இழப்புன்னு ஒன்றுமே இல்லைங்கிற ஒரு நிலைமைக்கு அந்த மண்ணை கொண்டு வந்துடும், அந்த சாமி இருக்கிற இடத்த கொண்டு வந்துடும். அதான் விருத்திங்கிறது. இந்த தலை விருட்சம்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி அந்த சாமி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல விருட்சம், விருத்தி, உயிர் பெருக்கம்தான் இருக்குமே தவிர பலி இருக்கவே இருக்காது. இது பத்தாவது அறிகுறி. நம்ம வீட்டில் நமக்கு தெரியாமல் சாமி நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா இந்த பத்தும் நடக்குங்க, பத்தும் நடக்கும், நம்மளுக்கு தெரியாமையே நடக்கும். அதுதான் சாமி நம்மளுக்குள்ள ஆளு நாலு பேர் இருந்தால் அஞ்சாவது ஆளாக சாமி இருக்கிறதுக்கு உண்டான இந்த பத்து அறிகுறிகள் அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.